ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிறிய விவசாயிகள்னு அழைக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் தான் அதிக அளவில் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கால்நடை வந்து வைத்துட்ருப்பாங்க. அந்த கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை பார்த்திங்கன்னா அவர்களால் சரியாக கொடுக்க முடியாது. எதனாலனா அவர்களிடம் நிலம் குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செயற்கை தீவனங்களை வந்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதிகள் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சைலேஜ்ன்றது வந்து ஒரு சிறந்த தீவனமாக வந்திருக்கு இது மாதிரி சிறிய விவசாயிகளுக்கு. இந்த காணொலியில் ஒரு பக்கெட்டை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து சைலேஜை வந்து தயாரிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேளாண்மை சார்ந்த தொழில்கள் பற்றி தெரிந்து கொள்ள டெக்குழுவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைலேஜா ஆங்கிலத்தில் ஊறுகாய் புல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊறுகாயை வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறோம், நொதித்தல் மூலமாக, ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த முறையை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த சைலேஜ்னு அழைக்கக்கூடிய ஊறுகாய் புல்லை நம்ம தயாரிக்கிற அந்த காரணத்தினால இதற்கு ஊறுகாய் புல்னு வந்து பெயர் வைத்திருக்காங்க. இப்படி நொதிக்கும் போதும் ஃபர்மெண்ட் ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட்ன்றது வந்து வெளியிடப்படுது. இது பார்த்தீங்கன்னா அனிரோபிக் கண்டிஷன், அதாச்சும் பிராணவாயு ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் நடக்கும். இதை பண்ணுற அந்த நுண்ணுயிர்களுக்கு அனிரோபிக் ஆர்கனிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படி நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நொதித்து சைலேஜாக வந்து மாறுது. இதை தான் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து பெரிய பெரிய பண்ணைகளை வந்து செய்து அதை ஒரு தொழிலாக மாற்றி வந்து விற்பாங்க. ஆனால் சிறிய விவசாயிகளுக்கு அது மாதிரி வந்து சைலேஜ் வாங்க முடியாது. அதனால் அவர்களே அவர்களுக்கு தேவையான சைலேஜை வந்து தயாரிச்சுக்கலாம். அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சைலேஜை தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ஒன்று கிரீன் ஃபாடர்ஸ், அதாச்சு வந்து பசுந்தீவனம். பசுந்தீவனம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து சைலேஜ் வந்து தயாரிக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சோளம், மக்காச்சோளம், ஹைப்ரிட் நேப்பியர் மாதிரியான பசுந்தீவனங்களை நம்ம சைலேஜ் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். இவைகளை சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை செய்வதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறுவடை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அவைகளோட அந்த தண்டுகளில் 70% இருக்கும் ஈரப்பதம் மாய்ச்சல் இருக்கா மாதிரி நம்ம பார்த்து கொண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவைகளை வந்து அறுவடை செய்யலாம். அறுவடை செய்த உடனே நம்ம வந்து சாஃபர்களை பயன்படுத்தி சிறு சிறு துண்டுகளாக அந்த செடிகளை வந்து வெட்டணும். 1-5 இன்ச்கள் இருக்கா மாதிரி நம்ம சேஃபரை செட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பசுந்தீவனங்களை வந்து வெட்டணும். வெட்டிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த பசுந்தீவனங்களை அந்த பிளாஸ்டிக் டப்பில் வந்து போடுறோம். அப்படி போடும்பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயராக வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே வரோம். இப்படி நம்ம ஃபில் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டப்பை வந்து நம்ம நன்றாக மூட வேண்டும். ஒரு பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதோட மூடியை பயன்படுத்தி நம்ம மூடணும். இது எதற்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி நம்ம அனிரோபிக் கண்டிஷனை வந்து உருவாக்கணும், அதாச்சும் வந்து காற்று இல்லாத தன்மையை. அப்படி இருக்க இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நொதித்தல்ன்றது நடக்கும். அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா சைலேஜ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி மூடிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு நிழலான பகுதியில் எடுத்துகிட்டு போய் வந்து வைக்கணும். இப்படி வைத்துட்ட பிறகு 5 வாரம் கழித்து நம்ம அதை வந்து திறக்கணும். அப்படி திறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் பூஞ்சை தாக்குதல் வந்து இருக்கும், மவுல்டு க்ரோத் ஒரு இன்ச் வரைக்கும் இருக்கும். அந்த பகுதியை வந்து நீக்கிடணும். நீக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு தேவையான அந்த சைலேஜை மட்டும் வந்து எடுக்கணும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் அதை வந்து மூடி விட்டு விடணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அதில் பூஞ்சை தாக்குதல் அதிகமாக வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த காரணத்தினால இந்த செயலை வந்து நம்ம செய்யணும். இப்படி எடுத்துக்கொண்ட அந்த சைலேஜை பார்த்தீங்கன்னா நம்ம 5 நாட்களுக்குள் பயன்படுத்தி விட வேண்டும். இல்லை என்றால் அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்சவரை சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அந்த சைலேஜை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். தரமான ஊறுகாய் புல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட pHன்றது வந்து 4 இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் அரோமா வந்து அதில் வெளிவரும். எதனால் அசிடிக் ஆசிட் வந்து இந்த நுண்ணுயிர்கள் வந்து அந்த சைலேஜில் வந்து உண்டாக்கியிருக்கும். லைட் கிரீன் கலரை வந்து கொண்டிருக்கும். இப்படி இருந்தால் அது வந்து ஒரு தரமான சைலேஜ் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்காமல் இது கூடவே பார்த்திங்கன்னா உலர் தீவனங்களையும் கான்சன்ட்ரேட்டுகளையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போதும் கால்நடைகள் அதை நன்றாக வந்து உண்ணும். இப்படி நம்ம பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த சைலேஜ் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம அந்த ட்ரம்மை நல்லா வந்து சுத்தம் செய்து மீண்டும் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். இந்த பிளாஸ்டிக் ட்ரம் பயன்படுத்துறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து விலை குறைவதனால விவசாயிகள் இதற்கு
அதுக்குன்னு தனியாக பெருசாக வந்து எந்த செயலும் வந்து பண்ண தேவையில்லை. எதையும் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் வந்து இல்லை. ஒரு 200 லிட்டர் அளவுகோல் இருக்க ஒரு பக்கெட் பார்த்தீங்கன்னா 100 கிலோகிராம் இருக்கும் செயலில் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் பக்கெட்டுகளை வந்து கொண்டு செல்வதும் மிகவும் எளிமையாக வந்திருக்கும். இந்த முறை மூலமாக பார்த்தீங்கன்னா சிறிய விவசாயிகள் வந்து அவர்களுக்கு தேவையான ஊறுகாய்ப்புகளை அவர்களே வந்து தயாரித்து கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த சைலேஜ் மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறந்த தொழில்நுட்பம் தான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக் ஃபாடர். அந்த ஹைட்ரோஃபோனிக் ஃபாடரை வந்து எப்படி வந்து தயாரிக்கணும் அப்படின்ற அந்த செயல்முறை விளக்கம் வீடியோன்றது காணொலின்றது இப்போ வரும். அதை கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பாருங்கள். இது மாதிரி இன்னொரு பயனுடைய தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் முழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.